வணக்கம் தோழமைகளே, நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ரோஸ் செடி வளர்க்குறவங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்லேயும் நம்ம ரோஸ் செடி எப்படி வளர்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு ரோஸ் செடி வச்சு வரவே இல்லை, என்ன பண்ணுறதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக. நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரோஸ் பிளான்ட் கேர் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நாட்டு ரோஸ் செடி. இது வந்து பன்னீர் ரோஸோட இன்னொரு வகையான ரோஸ் செடின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல டார்க் ரெட் கலரில் உள்ள நாட்டு ரோஸ் செடி. இதை வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம், நர்சரியிலிருந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சும் வளர்க்கலாங்க. இதை வைக்கும்போது நல்ல தரமான மண் கலவையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா நீங்கள் சாயில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெட் சாயில், அதாவது செம்மண் இருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. செம்மண்ணை கூடவே வந்துட்டு கொக்கோ பிட்டு தோட்ட மண், மண்புழு உரம் கிடைச்சா மண்புழு உரம், இல்லைன்னா நீங்கள் மாட்டு சாணம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கான உரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் செடி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் இதுக்கு கொஞ்சம் கேர் கொடுங்க போதும். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க என்னோடய ரோஸ் பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி வரைக்கும் இது வந்து வளர்ந்துருக்கு. இதுக்கு பெரிய அளவுக்கு நான் வந்து பராமரிப்பு எதுவும் கொடுக்கறது இல்லைங்க, அதுவே ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதை வந்து எங்களோட தோட்டத்தில் வீட்டில் நான் வைக்கலைங்க, இது வந்து தோட்டத்தில் வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ டார்க்காக, அப்புறம் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து எப்படி கேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஆர்கானிக் உரம் கொடுத்து எதுவும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வளரவே இல்லை, அதாவது சமையலில் கிச்சன் வேஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸாக கொடுக்கலாங்க. அரிசிக்கு வாஷ் பண்ணுற தண்ணி டெய்லியும் நம்ம வாஷ் பண்ணி கீழே ஊற்றுவோம், பருப்பு வாஷ் பண்ணுற தண்ணி, உருளைக்கிழங்கு வேக வைக்கிற தண்ணி, எக்கு பாயில் பண்ணுற தண்ணி, இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுங்கள். ஃபெர்டிலைசர் கொடுக்குறப்ப எப்போவுமே காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் 5:30 மேலே நீங்கள் கொடுங்க ஃபெர்டிலைசர்ஸ் எப்போவுமே. நான் வந்து இது எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன், என்னோடய செடிக்கு வந்துட்டு எந்த ரிசல்ட்டுமே இல்லை, இது எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் கிச்சன் வேஸ்டேஜஸான காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபில்டர்லேயே வச்சுட்டு நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை கொடுங்க. பனானா லீஃப், பனானா பீல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் செடிக்கு. இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், வரவே இல்லை, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து தோட்டத்தில் வச்சுருக்க இந்த செடிக்கு நான் எதுவுமே கொடுக்கலங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ புது தளிர்கள், எவ்வளோ மொட்டுக்குழந்தை. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காட்டுக்கு நாங்கள் வந்து டிஏபி அப்படின்ற ஒரு உரம் வந்து யூஸ் பண்ணோங்க. அந்த உரத்தை வந்து இதோட வேர்கள் வந்து அதில் எடுத்திருக்கு, அதனால் இவ்வளோ பூக்கள், இவ்வளோ தலையர்கள் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறவங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற இன்ஆர்கானிக் மெடிசன், அதாவது டிஏபின்ற இந்த உரம் வந்து நீங்கள் உங்கள் செடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அது வந்து சின்ன சின்ன உருண்டு உருண்டையாக இது மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்குங்க, அதில் ஒரு 2 பால்ஸ் மட்டும் உங்களோட செடிக்கு வேர்க்க பக்கத்தில் ஒரு சின்ன குழி தோண்டி அதில் போட்டு விடுங்க, போதும். ரொம்ப சூப்பராக உங்கள் செடி வந்து ரொம்ப அருமையாக வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.